ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் லீனியர் ப்ரோக்ராமிங்கோட வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை முதல்ல எல்பிபி ஈக்குவேஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை கிராஃப் ட்ரா பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எ மில் ஓனர் பைஸ் டூ டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் ஏ அண்ட் பி ஃபார் ஹிஸ் மில். மிஷின்ஸ் ஆக்குபைஸ் 1000 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் ஏரியா அண்ட் ரொக்கேஸ் 12 மென் டு ஆப்ரேட். While machine B occupies 1200 square feet of area and requires 8 men to operate it. So, அவர் வந்து ரெண்டு மிஷின் வாங்கினார். ஒரு மிஷின் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஆகும்னா, அந்த மிஷினை வைக்கிறதுக்கு 1000 ஸ்கொயர் மீட்டர் வந்து பிளேஸ் தேவைப்படும், அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 12 பேர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி மிஷின் பியை வைக்கிறதுக்கு 1200 ஸ்கொயர் மீட்டர் லேண்டு வந்து தேவைப்படும், அதேமாதிரி அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 8 பீப்புள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த ஓனர் கிட்ட 7600 ஸ்கொயர் மீட்டரில் ஏரியா அவைலபிளாக இருக்குது. 72 மென் டு ஆப்ரேட் த மிஷின்ஸ். 72 பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக மிஷின் ஏவை ஒர்க் பண்ணுறதுக்கு 12 பேர் கொடுக்கணும் ஒரு மிஷினுக்கு. அதேமாதிரி மிஷின் பிக்கு அவர் வந்து 8 பேரை அலாட் பண்ணும். அப்போ தான் அந்த மிஷினை வந்து அவங்க ஒர்க் பண்ண முடியும் கரெக்டாக. இஃப் மிஷின் ஏ ப்ரொடியூசஸ் 50 யூனிட் அண்ட் மிஷின் பி ப்ரொடியூசஸ் 40 யூனிட்ஸ் டெய்லி, ஹவு மெனி மிஷின்ஸ் ஆஃப் ஈச் டைப் ஷுட் ஹி பை டு மேக்ஸிமைஸ் த டெய்லி அவுட்புட். அவுட்புட் வந்து ஜாஸ்தியாக்கிறதுக்கு அவர் வந்து எந்த டைப்பில் எத்தனை மிஷின்ஸ் அவங்க வாங்கலாம் அப்படின்றத அவங்களோட கொஸ்டின். இப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின்னா இங்கே பாருங்கள், இப்படி யோசிங்க, இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க டீட்டெயில். இப்போ முதல் மிஷினுக்கு வந்து இந்த கண்டிஷன் இருக்குது. மிஷின் ஏவை வந்து பிளேஸ் வந்து 1000 ஸ்கொயர் மீட்டர் வேணும். இது வந்து மிஷின் பியோட டீட்டெயில். அந்த மிஷின் பியை வைக்கிறதுக்கு 1200 ஸ்கொயர் மீட்டர் வந்து லேண்டு வந்து அவங்களுக்கு வேணும். இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 12 மென் வேணும், இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 8 மென் வேணும். இதுலேருந்து 50 யூனிட் வந்து அவுட்புட் நம்ம எடுக்கலாம், இதுலேருந்து 40 யூனிட் அவுட்புட் நம்ம எடுக்கலாம் பர் டேக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிஷன். அவைலபிலிட்டி ஆக்சுவலாக அந்த ஓனர் கிட்டே இப்போ எவ்வளோ லேண்ட் இருக்குன்னா 7600 ஸ்கொயர் மீட்டர் வந்து லேண்ட் இருக்குது. அப்போ மிஷின் ஏயில் கொஞ்சம் மிஷின் அவங்க வாங்க போகிறாரு, மிஷின் பியில் கொஞ்சம் மிஷின் வாங்க போகிறாரு. ரெண்டும் சேர்த்து அதை வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கான லேண்டோட அவைலபிலிட்டி வந்து 7600 மட்டும்தான். இப்போ பாருங்களேன், மிஷின் ஏ வந்து ஒரு மிஷின் வாங்கினா 1000, அப்போ ரெண்டு மிஷின் வாங்கணுன்னா 2000, மூணு மிஷின் வாங்கினா 3000 ஸ்கொயர் மீட்டர் லேண்ட் அவங்களுக்கு தேவைப்படலை. நம்ம முதல்ல அசியூம் பண்ணிக்கலாம், எக்ஸ் நம்பர் ஆஃப் மிஷின் ஏவும் ஒய் நம்பர் ஆஃப் மிஷின் பியும் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னா. அப்போ அவருக்கு முதல்ல லேண்டுக்கு இது வந்து மேக்ஸிமைஸ் எடுக்கணுமா மினிமைஸ் எடுக்கணுமான்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ஸ் லைனாக பார்க்கலாம். எந்த கம்பெனி நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளோட ஓனரோட மெயின் மோட்டிவ் என்னவாக இருக்கும்னா, அவங்களோட அவுட்புட்டை ஜாஸ்தியாகிறது. அப்போ தான் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட அவுட்புட்டை ஜாஸ்தியாகணும். அதனால் நம்ம க்வெஸ்டின் வந்து மேக்ஸிமைஸ்ன்னு போட்டுக்கோங்க. மேக்ஸிமைஸை ப்ராஃபிட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் எவ்வளோ யூனிட் வந்து அவுட்புட் வந்திருக்கு? 50. ஒரு யூனிட்லேருந்து 50 யூனிட் வரும்னா, நம்ம வந்து ஏன்ற மிஷினை எத்தனை வாங்க போகிறோம்? எக்ஸ் வாங்குகிறோம். அதனால் 50x ப்ளஸ் பீன்ற மிஷின் வந்து நம்ம ஒய் நம்பர் ஆஃப் மிஷின் வாங்க போகிறோம். ஒரு பி மிஷின்லேருந்து 40 யூனிட் அவுட்புட் வரும் அப்படின்னா, ஒய் நம்பர் ஆஃப் மிஷின் நம்ம வாங்கியிருக்கோம், அப்போ இதிலேருந்து 40y நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின், எதெல்லாம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயினாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட முதல்ல லேண்டை பற்றி பாருங்கள். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயினில் இப்போ முதல்ல ஏரியா கன்ஸ்ட்ரெயின், லேபர் கன்ஸ்ட்ரெயின் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து முதல்ல ஏரியாவில் ஏ மிஷினுக்கு 1000 மீட்டர் தேவைப்படும். நம்ம ஏன்ற மிஷின் வந்து எத்தனை மிஷின் வாங்க போகிறோம்? எக்ஸ் நம்பர் ஆஃப் மிஷின் வாங்க போகிறோம். அப்போ 1000x ஸ்கொயர் மீட்டர் எனக்கு வந்து லேண்டு தேவைப்படும். அதே மாதிரி பீன்ற மிஷினை ஒய் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் நம்ம வாங்க போகிறோம். 10 மிஷின், 15 மிஷின் ஒரு கவுண்ட்டு நம்ம வாங்குகிறோம்ல, அதுதான் ஒய். அப்போ எத்தனை மிஷின் வாங்குகிறோம்? 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒய் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் வாங்குகிறோம். அப்போ 1000x ப்ளஸ் 1200y, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் வர்ற வேல்யூ வந்து, அவர்கிட்ட இருக்க டோட்டல் லேண்டோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது? 7600 தான் இருக்குது. அப்போ இது 7600 விட கம்மியாக இருக்கலாம், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த மிஷினை வந்து அவங்க கம்பெனியில் அவங்க போட முடியாது, இடம் பத்தாது. அதனால் இதுதான் ஏரியா கன்ஸ்ட்ரெயின். லேபர் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது, மிஷின் ஏவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 12 மென் தேவை. அதாவது ஒரே ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 12 மென் தேவை. நம்ம எத்தனை மிஷின் வாங்கியிருக்கோம்? எக்ஸ் நம்பர் ஆஃப் மிஷின் வாங்கியிருக்கோம். அப்போ 12x மென் தேவைப்படுவாங்க மிஷின் ஏஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி மிஷின் பிக்கு ஒரு மிஷினுக்கு 8 பேர் தேவைப்படுறாங்க. நம்ம மிஷின் பி எத்தனை வாங்க போகிறோம்? ஒய் நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் வாங்க போகிறோம். அப்போ ஒரு மிஷினுக்கு 8 ஒய் நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அவங்கக்கிட்ட மொத்தமே ஒர்க்கிங் பீப்புள் எத்தனை பேர் தான் இருக்காங்க? 72 மென் தான் இருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து 72 விட கம்மியாக இருக்கணும், இல்லை 72க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது தான் கன்ஸ்ட்ரெயின். இது மட்டும் இல்லாமல்
இது வந்து ஏரியாவாக இருக்கட்டும், உங்களோட லேபர்ஸாக இருக்கட்டும், இவங்க எப்போவுமே வந்து நெகட்டிவ் நம்பரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம எடுத்திருக்க இந்த நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் வந்து எப்போவுமே நெகட்டிவில் சொல்லவே முடியாது. அதனால் எக்ஸும் ஒய்யும் எப்போவுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இதுதான் உங்களோட கன்ஸ்ட்ரெயின், இதுதான் உங்களோட மேக்ஸிமைஸ் ஃபங்க்ஷன். இது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது எல்லாமே பெரிய நம்பர்ஸாக இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணுறதா இருந்தால், இப்போ ஒன்று வந்து எல்லாமே தௌசண்ட்ஸில் இருக்குது, ஒன்று வந்து சிங்கிள் யூனிட் டபுள் டிஜிட்டில் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே கிராஃபில் ட்ரா பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற நம்பர் வந்து எல்லாமே 00 00 இருக்குல்ல, இப்போ இது எல்லாத்தையும் 100 டிவைட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் 100 டிவைட் பண்ணிடுறோம். இப்போ இந்த 2 0க்கு 2 0 இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இங்கே 10x இருக்கும், இங்கே 12y இருக்கும், இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 76 இருக்கும். இதை வந்து நம்ம திருப்பியும் டிவைட் பண்ணலாம் 2 டேபிளில். இப்போ டிவைடட் பை 2, இங்கேயும் டிவைடட் பை 2, இங்கேயும் டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. அப்போ 5x + 6y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 2 6 8. இதை வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே டிவைடட் பை 4 ஆகுது, அதனால டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க. இது டிவைடட் பை 4, இதுவும் டிவைடட் பை 4, இதுவும் டிவைடட் பை 4. அப்போ இது 3x + 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 18 கிடைக்குது. இதுதான் உங்களோட செகண்ட் கன்ஸ்டன்ட். இப்போ ரெண்டுமே வந்து ஸ்மால் நம்பரை கிடச்சிருச்சு இல்லை. இப்போ இதை வந்து கிராஃபில் ட்ரா பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை இப்போ நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்களா, இது எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கோங்க, இங்கேயும் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணி ஒரு வேல்யூ, ஒய்க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணி ஒரு வேல்யூக்கு பிளாட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. இதில் முதல்ல எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணோன்னா 5 × 0 = 0 வந்துடும். இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து நம்ம ஷேடட் ரீஜன் பண்ணும்போது யூஸ் பண்ணால் போதும், மற்றபடி இது ஈக்குவல் டுன்னு யோசிச்சுக்கோங்க. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ 6y இஸ் ஈக்குவல் டு 38 அப்படின்னு கிடைக்கும். மல்டிப்பிள் இருக்க 6 அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 38/6 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். உங்களோட 2 டேபிளில் 19 × 3 அப்போ ஆக்சுவலாக இது வந்து 19/3 அப்படின்னு இருக்குது. இப்போ 19/3 அப்படின்றத நமக்கு ப்ளாட் பண்ண கஷ்டமாக இருக்கும், அதனால் இதை இங்கேயே டிவைட் பண்ணி 6 3 = 18, பேலன்ஸ் 1 10 வரும் 3. அப்போ இது வந்து 6.3 அப்படின்னு இருக்கட்டும். ப்ளாட் பண்ணும்போது 6.3 அப்ளை பண்ணிக்கோங்க. கார்னர் பாயிண்ட்டு போய் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த ஃப்ராக்ஷனில் அப்ளை பண்ணலாம். அப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, இப்போ ஒய்யோட பிளேஸில் இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணால் இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ 5x இஸ் ஈக்குவல் டு 38 அப்படின்னு கிடைக்கும். இதை எடுத்துக்கோங்க. இப்போ மல்டிப்பிள் இருக்க 5 அங்கே போனால் டிவைட் ஆகும், 38/5 கிடைக்குது. அப்போ இதோட வேல்யூ வந்து 38/5 தான். ஸோ டிவைட் பண்ணிடலாம். 7 5 = 35 வரும், 0.3 இருக்கும் பேலன்ஸ், 0 6, 7.6 கிடைக்குது. அப்போ இது வந்து 7.6 அப்படின்னு எழுதிக்கலாம். நான் இங்கே இன்னொரு பாக்ஸ் போட்டிருக்கேன், நான் அந்த வேல்யூ நான் இங்கே எழுதலை. அந்த வேல்யூவை எக்ஸாக்டாக எழுதுறதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதில் கிடைக்கிற ஆன்சரை இந்த 3வது பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அந்த கார்னர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கம்மியாகும். இதுலேயும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணலாம். முதல்ல இதில் எக்ஸுக்கு 0 போடுறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் 2y இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கிடைக்கும். 2y இஸ் ஈக்குவல் டு 18னா y இஸ் ஈக்குவல் டு மல்டிப்பிள் இருக்க 2 அங்கே போய் டிவைட் ஆயிருக்கும். அப்போ இது 9 தான். அப்போ இஃப் y இஸ் ஈக்குவல் டு 0னு சப்ஸ்டிட் பண்ணால் இந்த y டேர்ம் 0 ஆகிடும். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18/3 பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ 6 தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி கேன்சல் ஆகிற மாதிரி நம்பர் கொடுப்பாங்க. ஒருவேளை டஃப்பான கொஸ்டின் கேட்கணுன்னா தான் இந்த மாதிரி டெசிமல் வர்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். ப்ளாட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வேணும்னா ஃபைண்ட் பண்ணிக்கலாம், வேணானா விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சிருக்கோம். நம்மளுக்கு எக்ஸ் டேஷ் ஒய் டேஷோட யூனிட் தேவை இல்லைன்றதுனால நம்ம இந்த மாதிரி எல் ஷேப் கிராஃப் வரைஞ்சாலே போதும். இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்துட்டோம். முதல்ல ஒரு கிராஃபோட பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லைன் வரைஞ்சதுக்கப்புறம் இவங்களை போய் ப்ளாட் பண்ணுங்கள். இப்போ 0 6.3 இருக்குது. ஒய்யில் 6.3 இருக்கிறதுனால ஒய் ஆக்சிஸோட 6.3 போகணும். ஒய் ஆக்சிஸோட 6க்கு அப்புறம் வர்ற 3வது சின்ன லைன் தான் 6.3. அப்போ இதுதான் உங்களோட 6.3. அதை ப்ளாட் பண்ணியாச்சு. அதுதான் உங்களோட 0, 6.3. எக்ஸில் 7.6 இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட 7க்கும் 8க்கும் நடுவில் வர்ற ஒரு டார்க் லைன் 7.5, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் 7.6. இதான் உங்களோட 7.6. இது ரெண்டுத்தையும் ப்ளாட் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்க லைனோட சரியான லைன். வரைஞ்சிட்டு அந்த லைனுக்கு மேலே அந்த ஈக்குவேஷனை கண்டிப்பாக ஒரு தடவை எழுதிடணும். ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இது உங்களோட எந்த லைனை மீன் பண்ணியிருக்குனா உங்களோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆக்சுவலாக 5x + 6y இஸ் ஈக்குவல் டு 38 அப்படின்ற லைன், அதை நம்ம எழுதிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ப்ளாட் பண்ணுங்கள். எக்ஸில் 0, ஒய்யில் 9, அதாவது 0, 9. அப்போ ஒய் ஆக்சிஸோட 9ல ப்ளாட் பண்ணணும். இதுதான் உங்களோட ஒய் ஆக்சிஸோட 9. ஒய் ஆக்சிஸோட 9ஐயும் 6, 0,
சிக்ஸ் கமா ஜீரோ இங்கே ப்ளாட்டாக இருக்குது, இதுதான் உங்களோட சிக்ஸ் கமா ஜீரோ. எக்ஸ் ஆக்சஸில் நம்பர் இருந்து ஒயில் ஜீரோ இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ் ஆக்சஸில் தான் ப்ளாட் பண்ணணும். இப்படி ப்ளாட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்படி கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை லைன் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த லைனுக்கு மேலே அதோட ஈக்குவேஷனை எழுதிடணும். இப்போ இந்த ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் உங்களோட இன்இக்வாலிட்டி அவங்க கொடுத்துருந்தது. இப்போ இந்த லைனுக்கு மேலே ஷேட் பண்ணுமா கீழே ஷேட் பண்ணுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த லைனுக்கு மேலே இல்லைனா கீழேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ட்ரூன்னு வந்ததுன்னா அந்த பாயிண்ட் இருக்கிற சைடில் நம்ம ஷேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு லைன் 5x ப்ளஸ் 6y ஈக்குவல் 38ன்ற லைன் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். இந்த லைனுக்கு கீழே இருக்க ஒரு பாயிண்ட் வந்து ஆரிஜின் எடுத்துக்கலாம். இப்போ ஆரிஜின் வழியாக அந்த லைன் போகலை அப்படின்னா ஆரிஜினை செலக்ட் பண்ணி பாருங்கள். நான் அதுதான் நம்மளுக்கு சப்ஸ்டியூஷனுக்கு ஈஸி. நான் அந்த 0,0ன்ற பாயிண்ட்டை இந்த பிளேஸில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஜீரோ கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ தான் வரும். அப்போ ஜீரோ வந்து ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 38னு வருது. ஜீரோன்றது 38 விட சின்ன நம்பர் தான். அப்போ இது கண்டிப்பாக ட்ரூன்னு கிடைக்குது. ட்ரூ அப்படின்னு இருக்கிறதுனால இந்த லைனுக்கு கீழே என்னோடய ஷேடட், இந்த லைனுக்கு இங்கே ஷேட் ஆகுது, இங்கே ஷேட் ஆகுது, இங்கே ஷேட் ஆகும், இங்கே ஷேட் ஆகும். இந்த லைனுக்கு கீழே ஃபுல்லாக நம்ம ஷேடட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நான் ஏன் ஷேட் பண்ணலன்னா இவங்களுக்கும் இவங்களுக்கும் காமனாக வர்ற ரீஜன் தான் ஃபீஸிபிள் ரீஜன். அங்கே தான் நம்ம ஃபைனலாக ஷேட் பண்ணணும். அடுத்து இந்த கிராஃபில் பாருங்கள், இந்த லைனுக்கும் 0,0 நம்ம ப்ளாட் பண்ணி பார்க்கலாம். 0,0 லெஸ் தென் 18ன்னு கிடைக்குது. இதுவும் ட்ரூ தான். அப்போ இந்த லைனுக்கும் கீழே தான் ஷேடட். இந்த லைனுக்கு கீழே ஷேடட்னா இங்கே ஷேட் ஆகும், இங்கே ஷேட் ஆகும், இங்கே ஷேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கு இது ஃபுல்லாக ஷேட் ஆயிருக்கு, இவங்களுக்கு இது ஃபுல்லாக ஷேட் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் காமன் ஷேடட் ரீஜன் அப்படின்றது இங்கே மட்டும்தான் வரும். நான் இப்போ கோடு போடுறேன் பாருங்களேன், இதுதான் உங்களோட ஃபீஸிபிள் ரீஜன். இந்த இடத்துல நான் ஷேட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த லைனுக்கு இது மேலே போயிடுது. அதே மாதிரி இந்த பிளேஸ்லேயும் நான் ஷேட் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு கீழே வருது, ஆனால் இந்த லைனுக்கு மேலே வருது. இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது என்னோட ஃபீஸிபிள் கிடையாது இல்லையா, அதனால் ரெண்டு பேருக்கும் கீழே வந்திருக்கணும்னா இந்த லைனுக்கும் கீழே இருக்கணும், இந்த லைனுக்கும் கீழே இருக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். இதை ஷேட் பண்ணியாச்சா, ஷேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேட் பண்ண ரீஜியன் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே 0,0 ஒரு கார்னரில் இருக்குது, 6,0 ஒரு கார்னர் இருக்குது, இங்கே 6.3ன்ற பாயிண்ட்ல நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, 0,6.3 அது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இது ஒரு குவாட்ரேட்டரில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக மீட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் கரெக்டாக எக்ஸ் ஆக்சஸில் 4லையும் ஒய் ஆக்சஸில் 3லையும் இருக்குது. ஸோ இது கிராஃபில் கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் ப்ளாட்டாக இருக்கிறதுனால இதை நம்ம 4,3ன்னு டேரெக்டாக ஃப்ரம் த கிராஃப் எழுதிக்கலாம். சப்போஸ் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கரெக்டாக டார்க் லைனில் போகலன்னா என்ன பண்ணுறதுன்னா, அந்த ரெண்டத்தையும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி தான் நம்ம இங்கே எழுதணும். இதுதான் 4 கார்னர் பாயிண்ட். இந்த கார்னர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த ஃபீஸிபிள் ரீஜனை இந்த பாயிண்ட் கார்னர் பாயிண்ட்டுக்கு நேம் எடுத்துக்கோங்க, ஓஏ பிசி அப்படின்னு நேம் எடுத்துக்கோங்க. உங்கள் உங்களோட விஷ் நீங்கள் என்ன ஆல்ஃபபெட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தாச்சு, நான் இங்கே எழுதியிருக்கேன். கார்னர் பாயிண்ட்ஸ்ன்னு போட்டு நம்ம எடுத்திருக்க கார்னர் பாயிண்ட்ஸையும் மேக்ஸிமைஸ் அ ப்ராஃபிட் தான் நம்மளோட க்வெஸ்டின். ப்ராஃபிட்டுக்கு நம்ம எழுதியிருந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 50x + 40, ஏன்னா 50 யூனிட் வந்து எக்ஸ்என்ற மிஷினில் இருந்தும் ஒய் நம்பர் ஆஃப் மிஷின்லேருந்து 40 யூனிட் அவுட்புட்டும் கிடைக்குது. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதான் உங்களோட எக்ஸ், இதான் உங்களோட ஒய். அப்போ 50 × 0 + 40 × 0 பண்ணால் நமக்கு ஆன்சர் 0 கிடைக்குது. அடுத்து இந்த 6 ஜீரோவையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 50 × 6 சப்ஸ்டியூட் ஆகும் ப்ளஸ் 40 × 0. 0 × anything 0ன்றதுனால இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ 50யும் 6யும் மல்டிபிள் பண்ணால் வர்றதா நம்மளோட ஆன்சர். அப்போது 300 கிடைக்குது. அப்போ இந்த பாயிண்டில் 300 நம்மளோட ப்ராஃபிட். இங்கே பின்ற பாயிண்ட்டில் 4,3 இருக்குது. அப்போ இங்கே வந்து 4x-லையும் 3-ல வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 3-யும் போடணும். அப்போ 50 × 4 + 40 × 3 அப்படின்னு கிடைக்குது. இதை மல்டிபிள் பண்ணால் 200, இதை மல்டிபிள் பண்ணால் 120 கிடைக்கும். 200 ம் 120 ஆட் பண்ணால் 200 + 120 ஆட் பண்ணால் 320 கிடைக்குது. அடுத்தது 0,6.3, 50 × 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 தான், ப்ளஸ் 40 × 6.3 அப்படின்னு கிடைக்குது. இதை மல்டிபிள் பண்ணிடலாம். 4 டேபிளில் மல்டிபிள் பண்ணிவிட்டு 0க்கு ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சிடலாம். இப்போ 6.3 அப்படின்றது வந்து ஒரு டெசிமல் நம்பர். நமக்கு அது எப்போ கிடச்சதுன்னா 19/3 டிவைட் பண்ணும்போது கிடச்சிது. ஸோ 19/3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் 50 × 0 + 40 × 90/3 அப்படின்னு எழுதியிருக்கணும். இது 0 ஆயிருக்கும், இதை மல்டிபிள் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிம்மா, 19/3, 40 ஐயும் 19 மல்டிபிள் பண்ணால் 760/3 கிடைக்குது. ஸோ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றிட்டோம்னா 253 1/3 அப்படின்னு கிடச்சிருக்கு.
அப்போ இது 253 1/3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இங்கே இருக்கிற யூனிட் எல்லாம் பாருங்கள், இது 0, இது 300, இது 320, இது வெறும் 253 பாயிண்ட் சம்திங் இருக்குது. இப்போ இருக்கிறதுலே பிக் நம்பர்னு பார்த்தா இந்த 320 தான் பிக் நம்பர். அப்போ இங்கே தான் நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த ப்ராஃபிட் கிடைக்கணும்னா நம்ம இந்த பீன்ற பாயிண்ட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பீன்ற பாயிண்ட் வந்து 4,3. அப்போ ஆன்சர் நம்ம எடுத்து எழுதும் போது 4 மிஷின்ஸ் வந்து ஏ மிஷினும் 3 மிஷின் வந்து பி மிஷினும் அவங்க வாங்கினாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் உங்களோட க்வெஸ்சன் அவங்க கேட்டிருந்தாங்க, எந்த டைப்பில் எத்தனை மிஷின் வாங்கணும் அப்படின்ட்டு. ஃபைனல் சொல்யூஷன் இப்படி எழுதிடுங்க. இப்படி எழுதி ஃபைனல் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து 320 யூனிட் அட் 4,3 கிடைக்கிறது. ஸோ மில் ஓனர் பை 4 மிஷின்ஸ் ஆஃப் டைப் ஏ 3 மிஷின்ஸ் ஆஃப் டைப் பின்னு எழுதி ஃபைனல் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.